ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 18 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப்புக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படினாலே போதும், இந்த ஜாப்புக்கு ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த ஜாப்புக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது அனபல் பண்ணிச்சுக்கோங்க. நண்பா, நம்ம சேனலில் இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கவர்மெண்ட் எய்டட் காலேஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறமா சொல்கிறாங்க. எந்த காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பெருக்குபவர் அப்படிங்கிற ரோல். மூணாவது வந்து காவலர், செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க. இந்த மூணு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கண்ட்டு, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு வேக்கண்ட்டுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விஷயமா, ஒரு எழுத்து அப்படிங்கிற உங்களுக்கு சின்ன வேக்கண்ட்டு மாதிரி தான் தெரியும். ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ நாங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே ஒருத்தன் இந்த தெரிஞ்சவங்க ஃபுல்லாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க. இந்த ஒரு சின்ன ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் போயிட்டு வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறனால தெரியாதவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே அவங்க வந்து போடலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் தான். குறைஞ்சபட்சம் 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல போஸ்டிங் தான். இதுக்கு சம்பளம் வந்து பார்க்கும்போது 15,700 ரூபா சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கு. அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளார உங்களுக்கு வேலை. அதில் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சிஸ்டத்தில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரிலேட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. பெருக்குபவர் அப்படிங்கிற ரோலுக்குமே வந்து 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. காவலர் அப்படிங்கிற ரோலுக்குமே வந்து 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. இந்த மூணு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ் நல்லா வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் படிப்பு பொறுத்த வரைக்கும் அந்த அலுவலக உதவியாளர், ஏன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபீல்டு இல்லை, அதாவது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. மற்ற ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து படிப்பறிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் தமிழ் வந்து நல்லா ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலே போதும், இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளா. இதுக்கு எக்ஸாமினேஷனுமே வந்து எல்லாமே வைக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான் சரிங்களா. இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்டட் அப்படிங்கிற சொல்லிவிட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான வயது வரம்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான பணியிடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஈரோடு மாவட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷன், அதாவது ஜாப் அப்படி லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 22 சரிங்களா. அப்போ இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 8 நாள் டைம் இருக்குங்க. 8 நாளைக்குள்ளே பக்காவாக பிளான் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர்மெண்ட் ரூல்க்குள்ளே தான் நம்ம வந்து போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி, இந்த ஆர்ஆர்பிஎஸ்சி, இந்த மாதிரி இந்த டெட்டு இது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்கு, நிறைய படிப்பு படித்தவங்க தான் அதுக்கு வந்து போக முடியும். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனே இல்லாத ரோல் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இது தெரியாது. இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது சைலண்ட்டாக போட்டுருவாங்க.
ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் இது வந்து லான்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அப்படிங்கிறனால தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியப்படுத்துங்க. யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்ணப்பத்தை easc.ac.in அதாவது இந்த காலேஜுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஆனால் அவங்க சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்யலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பதிவிறக்கம் செஞ்சு அதில் நீங்கள் உங்களுடைய பேசிக் பயோடேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி தகுதியுள்ள சான்றிதழாக நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி செயலர் மற்றும் தாளாளர் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி ஈரோடு 638 09 என்ற முகவரிக்கு 30/5/2023 பிற்பகல் 5 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதிக்குள்ளே ஈவினிங் 5:00 நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஈஸியாகவே இந்த டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் சரிங்களா. இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க்கில் அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ நம்ம சந்திக்கலாம். இதுதான் அவங்க காலேஜோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த லிங்க்கையுமே நான் வீடியோக்கு கீழே கொடுத்துட்றேன். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து லிங்க் எங்கே இருக்குது ப்ரோ, வீடியோ மட்டும் போடுறீங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கேட்குறாங்க. தயவுசெய்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் கேட்க கமாண்ட் போடுறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கமாண்ட் போட மாட்டீங்க. அந்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக தான் கிளியராக கிளியர்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதை பார்த்தும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. இந்த தயவுசு இந்த பாதியில் பார்த்துட்டு இந்த ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்து தயவுசு கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கும் நான் வந்து நேரம் ஒதுக்கி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஒதுக்கி உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா. என்னுடைய பிஸி டீலுமே நான் வந்து நேரத்தை ஒதுக்கி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டான ஒரு வேல்யூபிளான கமெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.